சில காமெடிஸ் பிக்கப் ஆகல, ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா போட்டிருக்காங்க எஃபெக்ட், பட் யாரும் தியேட்டர்ல அவ்வளோவா சிரிக்கல. சில சில காமெடி நல்லா கிளாப்ஸ்லாம் வருது, அப்ளாஸ்லாம். சில காமெடிக்கு யோசிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு காமெடியா அப்படின்னு. பட் நல்ல கம்பேக் ராஜேஷ்க்கு, ஒரு விஎஸ்ஓபிக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அந்த குப்பத்திட அதெல்லாம் அப்புறம் நல்ல ஒரு கம்பேக். பழைய சீன்ஸு, பழைய காமெடி சான்ஸ் ஒன்றும் இல்லை. சிவகார்த்திகேயன் ஏன் இப்படி இருக்கிறார் எனக்கு தெரியல. காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கப்புறம் பயங்கர மொக்க சீன்ஸ் நிறையா இருக்குது. பிலோ ஆவரேஜ் தான். இது படத்தில் வந்து சதீஷ் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கார். படம் ஃபுல்லாக மாலை போட்டு வருவார், ஏதாவது ஒரு சாமிக்கு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நான் எப்படி பார்த்தா வந்துருக்க ஆடியன்ஸ் நாங்கள் தான் மாலை போட்டு வந்துருக்கோம், கெண்ட கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அதாவது ரெண்டு பேரோட மார்க்கெட்டிங் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ரெண்டு பேருக்குமான படமே இல்லை இது. ஸோ எவ்வளோ கேவலமாக ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து உட்காந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. நயன்தாரா வந்து பாவம் தப்பான படத்தை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். காம்போன்றது காம்போக்கான வேலையே இல்லை. அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க, இங்கே ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்காங்க, படம் ஒரு ட்ராக்ல போகுது. ஸோ இதில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அது என்ன காம்போ ஒர்க் அவுட் ஆகுது? படம் இருந்தால் தானே ஒர்க் அவுட்டே ஆகும். பலர் சிரிக்கிற மாதிரியும் படம் எடுக்கலாம், சிரிக்கிற மாதிரியும் படம் எடுக்கலாம். இது நாங்களாம் வந்து வாய் குச்சி சிரிக்கிற மாதிரி படம் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாங்களாம் வந்து இந்த மாதிரி சிரிச்சிட்டு போகிறது நான் நிஜமாலே வேஸ்ட்டுனா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே படம் நல்லா இருக்குன்னு தானே பார்க்குறோன்னு வரோம், நாங்கள் கை காசு தானே போட்டு வரோம். ஸோ படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இதுக்காக வந்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே படமே நல்லா இல்லை. என்ன கான்செப்ட்னே தெரியல, ஏதோ சம்திங் எப்படி சொல்கிறது. இவங்கள்ட்ட கேளுங்க, இவங்க சொல்லுவாங்க. அதே படத்தை சிவகார்த்திகேயன் வச்சு ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கு. கதை ஒன்று தான், காமெடின்ற பேரில் இவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. அது எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் இல்லை, அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, படம் எல்லாருமே சூப்பராக இருக்கு. ஓவரால் பார்க்கலாம் நல்லா இருக்கு, சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பட் ஸ்டோரி மேபி அவ்வளோ நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் ராஜேஷ் காமெடி வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. ராஜேஷ் வந்து அவர் முடிஞ்சிட்டாங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடியோட அவங்க முடிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக இந்த படம் அவங்க ஓடல, இதுவும் ஓடல. பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணி கூட எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக. டைலாக் வைஸும் காமெடி பெருசாக வரல. இந்த காமெடிலாம் நம்ம வந்துட்டு ஆதி காலத்துலேயே பார்த்துட்டோம். மன்னன் படத்தை அப்படியே தழுவி எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் வந்து பணக்காரங்க இருக்காங்க மேலே, அந்த மாதிரி தழுவி எடுத்துருக்காங்களே தவிர காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ டைலாக் ஆரம்பிச்சு ஸ்டாப் பண்ணுறது நம்ம 90s 80s பார்த்துட்டோம். இப்போ பார்த்தா சிரிப்பு வராது. அப்படியே ராஜேஷ் படம் இருக்கு, கதெல்லாம் பெருசா இருக்கு, அப்படியே ரெண்டு பேருக்குள்ள கிளாஷ் தான். காமெடி காமெடி ஓகே தான், ஃபைட்டு காமெடி அது மட்டும் தான். ரொமான்ஸ் ஃபுல்லா ரொமான்ஸ் தானே. எஸ்கே படம் மாதிரி இருந்தது, ராஜேஷ் படம் மாதிரி இல்லை. படம் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து ஒரு ராஜேஷ் வந்து பெரிய கம்பேக் தான். நம்ம வந்து தப்பு, இதுக்கு முன்னாடி படம் வந்து கொஞ்சம் சுமார் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுற, அது ஒரு இது ஒரு பெரிய கம்பேக் தான். அட் சேம் டைம் வந்து ராஜேஷ் வந்து எப்பவுமே வந்து ஷோ சந்தானத்தை நம்பியிருப்பார். ஏன்னா அவர் வந்து டைமிங் காமெடி கொடுத்துட்டே இருப்பார் சிங்கிளா நண்டு. இதில் சதீஷ் போடுறதுனால இப்படி ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுன்னு செட் ஆகுது. பட் ஆனால் எஸ்எஸ் காமோ ஒன்று இருக்குது, சதீஷ் சிவகார்த்திகேயன் காமோ ஒன்று இருக்கும் எப்பவுமே. அதை நம்ம நம்பி போனால் அது லைக் வந்து இவர் அவரை கலைப்பார், அவர் இவரை கலைப்பார், கொஞ்சம் டைமிங் நல்லா மிஸ் ஆகும். இதில் அப்படிலாம் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டு பக்காவாக நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறோன்னு அதே மாதிரி இருக்கும். இதில் வந்து எப்படின்னா க்யூட்டாக ஒரு நிக்கலான லவ் ஸ்டோரி இருக்கும், அதுதான் பேசிக் கான்செப்ட். நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் கரெக்டாக இருக்கும், நம்ம பார்த்துட்டே வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க, நான் உனக்கு பண்ணுறேன் நீ எனக்கு பண்ணுறேன்னு ஒரு ஐ மீன் விட்டு கொடுத்தது ஈகோ இருக்கும் அதுக்குள்ளே. அந்த மாதிரி க்யூட்டான லவ் ஸ்டோரி எல்லாமே படம் சூப்பராக இருந்துச்சு.